அண்ணா உங்களுக்கு முன்னாடி அந்த மங்கை பாட்டி அண்ணா அது உங்களுக்கு தான் தாசிங்கோ அதனால தாங்க முடியாதத்த கண்மணி அதுக்கு தான் இப்ப இங்க வந்திருக்கோம் நாம அவரை பார்த்தா நிச்சயமா ஒரு நல்ல வழி கிடைக்கும் சரிங்கத்த வா வணக்கம் சாமி வணக்கம் வாங்க உட்காருங்க சொல்லுங்க சாமி நான் உங்ககிட்ட ஃபோன்லயே சொன்னல்ல ம் ராசாதி இனியன பத்தி அந்த பாலாபிஷேகம் பலிக்க கூடாது சாமி அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் என்ன நம்பி வந்தவங்களே இந்த பழையனூர் நீலி கைவிட மாட்டான் மகாளி இறங்கி வாமா உன்னை நம்பி வந்திருக்காங்க நீலி மகாளி சாமி என்னாச்சு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க ரொம்ப காலம் தாழ்த்திட்டீங்க சாமி இதுக்கு மேல நாம எந்த காரியமும் பண்ண முடியாது அது சக்தி மகா சக்தி அந்த பொண்ணுக்குள்ள தெய்வ அருள் இருக்கு பாலாபிஷேகம் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ள வந்திருந்தா அத தடுத்து நிறுத்திருக்கலாம் சாமி பாலாபிஷேகத்துக்கு பலன் கிடைக்காத மாதிரி செய்ய வேற வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு ஆனா அது ரொம்ப சிரமம் கொஞ்சம் தப்பா போனாலும் உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும் சாமி என்ன சொல்றீங்க ஆமா
அது ஒண்ணுதான் வழி. அதை விட்டா வேற வழி எதுவும் இல்லை. நீங்க முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க சாமி. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நான் முடிச்சு காட்டுறேன். அது ரொம்ப சிரமம். நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரணம் கிடையாது. ஆனாலும் சொல்றேன், முடிவு நீங்க தான் எடுக்கணும். யார் அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்களோ அந்த பொண்ணு கையாலேயே திரும்ப மாற்று அபிஷேகம் பண்ணணும். இந்த மாற்று அபிஷேகத்து நீரில் எலுமிச்சை சாரோட வரமிளகாய் தூளை கலந்து அந்த அபிஷேகத்தை பண்ணணும். எந்த கை அம்மனை குளிர வச்சுதோ அதே கை அம்மனை எரிச்சல் அடைய வைக்கணும். அந்த அபிஷேகம் நடந்துட்டா அந்த பொண்ணுக்கு கிடைச்ச அம்மனோட அருள் நீங்கி குழந்தை பாக்கியம் அவ கைவிட்டு போயிடும். அந்த அபிஷேகத்தை வர்ற பௌர்ணமி தினத்துல காலையில 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள செய்யணும். அந்த நேரத்துல தான் ஆத்தா கோபத்தோட உச்சிக்கு போவோம். சரிங்க சாமி. மறந்துடாதீங்க, 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள. காலம் தவறுனா கஷ்டம் வந்து சேரும். கண்டிப்பா சாமி. ஜெய் மகாளி. வரோ சாமி. வாங்க வா கண்மணி. என்னத்த, அது எப்படியா தவளை பண்ண வைக்க முடியும்? வெளிய போய் பேசிக்கலாம் வா. இது முடியுமா அத்த? ஏன் கண்மணி அப்படி கேக்குற? அவர் ஏதோ தப்பா போனா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. நாம ஏதாவது பண்ணி அது ஏதாவது தப்பா போச்சுன்னா என்னத்த பண்றது? அதெல்லாம் எதுவும் தப்பா போகாது கண்மணி. நீங்க தப்பா போகாதுன்னு எந்த நம்பிக்கை இல்லாத பேசுறீங்க? எல்லாம் ஏன் மேல இருக்கிற நம்பிக்கைதான் கண்மணி. நான் அந்த வீட்டுல நல்லவளா நடிக்கிற வரைக்கும் அங்க நான் வச்சது மட்டும்தான் சட்டம். என்ன மீறி அங்க ஒரு துரும்பு கூட அசையாது. அந்த ராசாத்தி நான் ஆட்டி வைக்கிற பொம்மை. அவகிட்ட அன்பா 4 வார்த்தை பேசி கல்ல கட்டிக்கிட்டு கிணத்துல இறங்கடின்னு சொன்னா கூட கண்ணை மூடிக்கிட்டு இறங்குவா. ஆமாத்த. அப்படி இருக்கும்போது அவளை பாலாபிஷேகம் பண்ண வைக்கிறது நமக்கு கம்பு சுத்துற வேலையா என்ன? அத்த எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லை அத்த. அந்த ராசாத்தி ஒரு ஏமாளின்னு தெரியும். அவளை நாம இல்லை பச்சை குழந்தை கூட ஏமாத்திரும். ஆனா அந்த வீட்டில் உள்ளவங்கள நம்ம ஏமாத்தணும். அவங்கள ஓகே பண்ண வைக்கணும். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். ஆனா மற்றவங்கள கூட நம்ப வச்சு ஏதாவது பண்ணிடலாம். ஆனா மாமா இருக்காரு, அவருதான் எது பண்ணாலும் குறுக்க வந்து நிப்பாரு. அதுவோ ராசாத்தி பண்ணா முன்ன நின்னு நடத்தி வைப்பாரு. யாரு வந்தாலும் சரி கண்மணி, நான் நினைச்சது நடக்கத்தான் போகுது. ஏதோ பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கா அத்த? அத்த அத்த என்னாச்சு அத்த? ஓஹோ, ஏதோ டிராமா பண்ண தயாராயிட்டா. நீ நடத்து. இன்னைக்கு மரகதம் கண்ணு திறந்தா ஏதோ கலகம் இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம். Thank you.
அத்தை பெரியத்த அத்தை எதுவும் ஆத்மார்த்தமா பூஜையில் இருக்காங்க, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். புது மில்லு ஒன்று விலைக்கு வந்திருக்கு, அதை வாங்கலாமா வேண்டாமான்னு அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குமா? ஆமாம் பாரு, அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை கலந்துக்கிறது நல்லது தான். கேட்டுருவோம் வா. ஆ மரகதா, மரகதா. ராசாத்தி, அண்ணி எங்க? அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். மாமா, அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க. ராசாத்தி, மரகதத்தை கூட்டு வாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி மாமா. ராசாத்தி ஒரு நிமிஷம் இரு, நீங்க கூப்பிட்டாலும் அத்தை வரமாட்டாங்க. கண்மணி, நல்ல விஷயத்தை சொல்லும் போது ஏமா இப்படி பேசுற? மாமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை எதையோ நினைச்சு கவலைப்படுறாங்க. நேத்துல இருந்தே சரியா பேசவே இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து பூஜை ரூம்லயே இருக்காங்க. நானும் நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க எதுவுமே பேசல. அவங்க முகத்தை பாக்குறப்போ ஏதோ சொல்ல முடியாத வேதனையில இருக்கிற மாதிரி தோணுது. அண்ணி சங்கடப்படுற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மாமா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மாமா. ஆனா ஒண்ணு, அத்தனைத்து வெளிய போயிட்டு வந்ததுல இருந்துதான் இப்படி இருக்காங்க. வெளியில போயிட்டு வந்தாளா? எங்க போனா? ஆமா மாமா, யாரையோ பார்க்க போனாங்க. அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூம்லயே வேண்டிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனே தெரியல. கண்டிப்பா இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். என்ன பிரச்சனை? அப்படி என்ன நடக்க போகுது? தெரியல மாமா, ஆனா எதையோ மறைக்கிறாங்க. யார்கிட்டயும் அதை பத்தி பேச விரும்பல போல. அதான், அந்த ஆண்டவனையே நம்பி உட்கார்ந்துட்டாங்க. வா பாரி, போய் பாப்போம். சரிண்ணா. வேண்டாம்ப்பா, பெரியமா எப்படியும் பூஜையை முடிச்சுட்டு இங்கே தானே வரணும். அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுவும் சரிதான். சரி, அண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆ சரி வா. இனிமேதா இந்த மரகதத்தோட ஆட்டத்தை பார்க்க போறாங்க. வா உக்கார் உக்கார். சொல்லுங்க தம்பி. அண்ணி, இப்ப என்னாச்சு? நீ அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ மனவருத்தத்தில் இருக்கீங்கன்னு கண்மணி சொன்னா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அண்ணி. எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லு, அப்பதான் நம்ம கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒன்னா ரெண்டா பட்டுன்னு சொல்றதுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அடுத்தடுத்து பிரச்சனைங்க வந்துட்டுதான் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. நான் யார்கிட்ட சொன்னாலும் அது கெட்டதா தான் முடியுது. அதான் ஏன் இந்த மாதிரி சோதனைகளை கொடுக்கறேன்னு அந்த கடவுள்கிட்டயே முறையிட்டுகிட்டு இருந்தேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லுங்க. அது சொல்லு மரகதா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்.
இப்போ எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான சொல்லுவா பாரு. அது நம்ம சித்தர்காடு சிவன் கோயிலுக்கு போனோம்ல, அங்க நான் வழிக்கு விழுந்தனே, அதுவே எனக்கு ஒரு கெட்ட சகுனம் மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் அதை தாங்கிக்குவேன், ஆனா இந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? வரும் தம்பி, நடந்த விஷயத்தை சொல்லி நான் ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். என்ன சொன்னார் மரதா? அதை ஏன் வாயால் சொல்ல முடியாதுங்க, அதை கேட்டு தான் நான் மனசை நொந்து போயிருக்கேன். அப்படி என்ன மரகதம் சொன்னாரு? மரகதம் அவ வேலைய ஆரம்பிச்சிட்டா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீ தம்பி, ராசாத்தி சிலைய கோயிலுக்கு கொண்டு போற வழியில பாலாபிஷேகம் நடந்துச்சுல, அது முறைப்படி நடக்கல, அது ஒரு விபத்து மாதிரி தான். நாம பாரம்பரியமா பூஜை பண்ணிக்கிட்டு வர சாமி சிலை அது, அது கோயில்ல வச்சுதான் முறைப்படி பூஜை பண்ணணுமா? அந்த மாதிரி முறை தவறி நடந்த பாலாபிஷேகம் ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும், ஆனா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்காது. எது பண்ணாலும் ஆபத்தா போய் முடியும், அடுத்தடுத்து பிரச்சனைங்க வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னார். அதனால நம்ம சாமிக்கு கோயில வச்சு ஒரு மாத்து அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாரு. மரதா, மாற்று அபிஷேகம் பண்ணா ராசாத்தி முதல்ல பண்ண அபிஷேகம் பலிக்காம போயிடுமே. அதுதாங்க எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா அப்படி பண்ணலன்னா நம்ம வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை வரும், நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரும்னு அந்த ஜோசியர் சொன்னார். இல்ல மரகதா, அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி மாற்று அபிஷேகம் பண்ண வேணாம். அப்படி பண்ணா ராசாத்தியோட ஆசையெல்லாம் சிதைஞ்சிரும். எது வேணாலும் வரட்டும், பார்த்துக்கலாம். ஆமாண்ணே, ராசாத்தி வாழ்க்கை தான் முக்கியம், நாம மாற்று அபிஷேகம் பண்ண வேண்டாம். அப்பா, பெரியமா தான் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்னு, பேசாம மாத்து அபிஷேகம் பண்ணிடலாம்ப்பா. ஏய், நீ பேசாம இரு. ராசாத்தி கஷ்டப்பட்டு பாலாபிஷேகம் பண்ணியிருக்கா, இப்ப அது மூலமா வீட்டுக்கு ஒரு வாரிசு வருதுன்னு சந்தோஷப்படாம இப்ப போய் மாத்து அபிஷேகம் அது இதுன்னுகிட்டு. அப்போ நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. ராசாத்தியோட ஆசை அழிச்சு நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அப்படி ஒரு நல்லதே நடக்க வேண்டாம். மாத்து அபிஷேகம்லாம் பண்ண வேணாம். போச்சா, பெருசா ஏதாவது பத்த வச்சு எரியும்னு பார்த்தா பொசுக்குன்னு தண்ணிய ஊத்தி அணைச்சிட்டாங்களா? ஆமா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. ராசாத்தியோட ஆசைதான் முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு வர பிரச்சனைகளை நாம சமாளிச்சுக்கலாம். என்ன ராசாத்தி? இல்ல பெரியத, நம்ம குடும்பம் நல்லதுதான் எனக்கு முக்கியம். ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை அமைய வேண்டாமா? மாமா, நான் தாயாகிறத விட இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது தான் முக்கியம்.
அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எதையும் எடுக்க நான் தயாரா இருக்கேன்.